நான்கு பசுக்களும் புலியும். காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நாலு பசுமாடு இருந்துச்சு. அந்த நாலு பசுமாடும் எப்பவுமே ஒத்துமையாக இருக்கும். அதனால் அந்த பசுக்களை சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருந்த புலியால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணும்போது நாலு பசுமாடுகளும் சேர்ந்து அந்த புலியை அடித்து விரட்டிடும். ஒரு நாளே அந்த பசுமாடுகளுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. அதனால் தனித்தனியே மேய ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த புலிக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பசுவையும் அடித்து அந்த புலி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்த பசுமாடு தனித்தனியாக ஆன பிறகு ஆபத்தில் மாட்டிக்கிருச்சு. இதனால் குழந்தைகளே, எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையே பலம் குழந்தைகளே.